நீட் அப்படிங்கறத நீங்க ஒரு செகண்ட் ஆப்ஷனா தான் வந்து பத்தின வச்சிருப்பீங்க. கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம் பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. யுவர் ட்ரூ பொட்டன்ஷியல் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் வாட் யூ திங்க். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஹக்கீம், எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் அட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். சோ இந்த வீடியோல நீங்க ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நம்ம கவர் பண்ணியாச்சு, அதுதான் நீட் 2022க்கான எக்ஸ்பெக்டட் டேட். சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவு டு மேனேஜ். எஸ் நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்ததுதான், பப்ளிக் எக்ஸாம்க்கும் நீட் எக்ஸாம்க்கும் எப்படி ப்ரோ படிக்கிறது, ரெண்டையும் எப்படி ப்ரோ கவர் பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு அந்த கேள்விக்கான குவெஸ்டின் அண்ட் ஐடியாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்பிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா தோணுது, ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்க்கும் நீட் எக்ஸாம்க்கும் ஒரே நேரத்தில் படிக்க முடியுமா, ரெண்டுலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கலாம், இது ஒரு ரீசன். அண்டு பெரும்பாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, உங்கள்கிட்ட நீங்கள் வந்து கேட்டு பாருங்க, நீட் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு செகண்ட் ஆப்ஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பீங்க. ஸோ பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், எல்லாரையும் நான் சொல்லலை, பட் நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதுமோ, கிடச்சிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுவோம், நம்ம வந்து எப்போவுமே போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும், பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்பவுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தான் கண்டிப்பாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி உங்களுக்கு இது வரைக்கும் ஃபீல் ஆகலை அப்படின்னா இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த மைண்ட் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றணும். ஸோ நமக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான், நீட் எக்ஸாமும் படிக்கணும் அண்ட் பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும், ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீட்டை வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, கண்டிப்பாக நீட் எக்ஸாம் வந்து ஒரு டஃபர் எக்ஸாம் தான் பப்ளிக் எக்ஸாமோட, ஸோ அதுக்கு நம்ம அதிக எஃபோர்ட்ஸ் போட வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ அதை எப்படி போடுறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக இப்போலேருந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு 2 to 3 months கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ இந்த 2 to 3 months நம்ம ஃபர்ஸ்ட் இந்த முதல் மாசத்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம், இந்த மந்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மந்த்தில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமையும் அண்ட் பப்ளிக் எக்ஸாமையும் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கூல்ஸ் போயிட்டு வருவீங்க எல்லாரும். ஸோ 12th standard ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும். ஸோ நான் ஒரு ரஃப் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ ஒரு 5 o'clock நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 to 6, 6 to 7, 7 to 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 slots இருந்துச்சு. இந்த 3 hoursமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட் எக்ஸாம்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு குவிக் டிப் என்னன்னா, இந்த நீட் எக்ஸாம்க்கு நீங்கள் படிக்கிறப்ப அதிகமாக எம்சிக்யூ சால்விங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட், நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி. நெக்ஸ்ட் 8 o'clock மேல வந்து 8 to 8:30 டின்னர் அண்ட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் 8:30 to 9:30 திரும்ப வந்து நீங்க நீட் எக்ஸாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஸோ அதுக்கு தேவையான எம்சிக்யூஸ் நான் சொன்ன மாதிரி சால்வ் பண்ணுங்க, கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க, வீடியோஸ் பாருங்க. ஸோ இந்த 1 hour வந்து பார்த்தீங்கன்னா நீட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 9:30 to 10:30 தென் 10:30 to 11:30. ஸோ இந்த டைமிங்ல உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு என்ன ஒர்க்ஸ் கொடுத்துட்டாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ஒரு 70% ஆஃப் டைமும் அண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 30% ஆஃப் டைமையும் வந்து ஸ்பிட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 70-30 அப்படிங்கிற இந்த ரூலை, இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நீட் எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வரும், பப்ளிக் எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்படி 70% ஆஃப் டைமை நீட்டுக்கும் 30% ஆஃப் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கும் செப்பரேட் பண்ணி படிக்கும்போது என்னடா நம்ம நீட்டுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு, போர்டு எக்ஸாமுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ரெண்டும் வந்து செப்பரேட் ஆனது கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நீட் எக்ஸாம்க்காக நீங்கள் படிக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எழுத போகிறீங்க. பப்ளிக் எக்ஸாம்க்காக உங்கள் டீச்சர்ஸ் என்ன டீச் பண்ணுறாங்களோ அந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்னு கேட்க போகிறாங்க. ஸோ அதனால இது ரெண்டையும் வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க. எப்போலாம் நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் கூட அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு 10 MCQs வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம், நீட் ப்ரிப்பரேஷனாக அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இவ்வளவு நான் சொன்னதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், ஸோ நான் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட முடியுமா நீட் எக்ஸாமையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பப்ளிக் எக்ஸாமையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷயம் சொல்றேன், யுவர் ட்ரூ பொட்டன்ஷியல் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் வாட் யூ திங்க். நீங்க நினைக்கிறத விட உங்களுக்கு வந்து அதிக வந்து பார்த்தீங்கன்னா சக்தி இருக்குது, அதிகமான பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸோ நான் நீட் ப்ரிப்பேர் பண்றப்ப ஒரு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சேன். ஆனால் ஆஃப்டர் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஒரு 5 months கழிச்சு நீட் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2-3 months கழிச்சு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதே சிலபஸை 1 month ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இவ்வளோ சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்னால் முடிக்க முடிஞ்சு, என்னோட பிரெயின் என்ன அப்படியே பெருசாக வளர்ந்துருச்சா ஒரு 2-3 months
கிடையாது. ஸோ என்னோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே சிலபஸை நான் 1 மந்த்தில் முடிக்கணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் வருது. நான் வந்து என் பிரெயின் வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் டிமாண்ட் எல்லாம் வரனால, கன்ஸ்ட்ரெயின் வரனால, நான் என்னோட பொட்டன்ஷியலை அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். கரெக்டா? ஸோ அப்போ நீங்கள் பொட்டன்ஷியல் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட்ஸ் வந்து போட மாட்டீங்க. உங்கள் பொட்டன்ஷியல் வந்து பெருசு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருசு. ஸோ அதை பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நான் சொன்ன மாதிரி மேனேஜ் பண்ணி ரெண்டுலையுமே சக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா வர முடியும். ஸோ உங்களால் முடியும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. அந்த ஸ்டடி பிளானை இன்னைக்கே இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் அந்த போய் பாருங்க, எல்லாரும் என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு லைக் பண்ணுங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் வந்து பண்ணுங்க. ஸோ ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல உருவாக்குவோம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இந்த 1 மந்த் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க, நீட் எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ அடுத்ததா எக்ஸாம் வந்துருச்சு, பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 1 மந்த் 1.5 மந்த் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மந்த்ஸ் இந்த ஒரு ஹெக்டிக் டைம்ல வந்து பார்த்தோம்னா நிறைய டெஸ்ட் வைப்பாங்க ஸ்கூலில். ஸோ சில டெஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு மார்க் கம்மியாகும், சில டைம் நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தோம்னா குறைஞ்சிடும். ஸோ இந்த டைம்ல நம்ம எப்படி வந்து பார்த்தோம்னா கோப்பப் பண்றது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம். ஸோ இப்போ அப்படியே அந்த 70-30 ரூல அப்படி ரிவர்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ 70% வந்து நீங்க பப்ளிக் எக்ஸாம்க்காக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும், 30% வந்து உங்க நீட் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். நீட் ப்ரிப்பரேஷனை விட்டுறாதீங்க, நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், போர்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க போய் கூட. ஓகே, ஸோ இப்போ இந்த பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? ஸோ எக்ஸாம்ஸ் வந்து கீவேர்ட்ஸ் வச்சு தான் நமக்கு வந்து கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. நான் ஸ்டேட் போர்டில் தான் படிச்சிருக்கேன், ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஆல்ரெடி கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்ச விஷயங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கீவேர்ட்ஸை வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கவும் முடிஞ்சிடும். அந்த 1.5 மந்த்தில் கம்ப்ளீட்டாக உங்களால் வந்து கான்செப்ட்ஸையும் படிச்சிட முடியும், எக்ஸாம்லையும் நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாக்ட் கீவேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டாக? ஸோ அந்த கான்செப்ட்ஸே நீங்கள் அப்படியே உங்கள் ஓன் வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வந்துடும். ஸோ இந்த டைமில் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் எப்படிலாம் கான்செப்ட் படிக்கிறீங்க, ஸோ அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் ப்ரிப்பரேஷனும் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஏ படிக்கிறீங்க, ஒரு 4 மார்க் படிக்கிறீங்க, 2 மார்க் படிக்கிறீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 எம்சிக்யூஸ் அந்த டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட்ல என்ன டாபிக் இன்னைக்கு நீங்க படிக்கிறீங்களோ ஃபிசிக்ஸ்ல அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிக்யூ சால்விங் புக் எடுங்க, அப்படியே ஒரு நீட் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிருங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த 30%. நீங்க தனியாக செப்பரேட்டா டைம் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிறீங்க, அதுதான் நமக்கு நீட்டுக்கும் தேவை. முடிச்சோடனே எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ பயாலஜி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த லாஸ்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய டைம்ல. ஏன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பயாலஜி வந்து மறந்துடுவீங்க, NCERT பயாலஜி நீட்டுக்காக படிக்கக்கூடிய பயாலஜியை மறந்துடுவீங்க. ஸோ சுத்தமாக நீங்கள் பயாலஜி புக்கை தொடலை இந்த 1.5 மாசத்துல இந்த லாஸ்ட்டாக அந்த பப்ளிக் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்து திரும்ப நீட்டுக்காக படிக்கிறப்ப பயாலஜி எடுக்கிறப்ப சுத்தமாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடும். ஸோ அதனால பப்ளிக் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டைம்ல பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் NCERT பயாலஜியா. அண்ட் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா 11th NCERT பயாலஜியும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கிறப்ப ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்க பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கூட. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் எப்படி வந்து நீட் ப்ரிப்பரேஷன் பண்றது, பெஸ்ட்டா பண்றது எப்படி, சக்சஸ்ஃபுல்லா பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம். ஸோ இதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த 70-30-30-70 ரூல டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் கிடைக்கும். ரெண்டுலையுமே நீங்க நினைச்சத விட அதிக மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுவீங்க, கண்டிப்பா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஆஃப்டர் பப்ளிக் எக்ஸாம் ஒரு 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் கண்டிப்பா நீட் எக்ஸாம்க்கு. ஸோ அந்த டைம்ல நம்ம கண்டிப்பா வந்து நீட் எக்ஸாம்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்ப எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் வந்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுவேன். அண்ட் உங்களை மோட்டிவேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கூட பெல் ஐக்கானே வந்து பார்த்து நம்ம பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்து நம்ம மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அவங்களும் இதே ஒரு கன்ஃபியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.